நம்முடன் வாழ்கிறார் நம்மாழ்வார் என்ற அரிய நூலை தந்த பேராசிரியர் சேதுபதி அவர்கள் திருக்குறளிலே இருந்து ஒரு சொல் என்ற தலைப்பில் தம்முடைய கருத்துக்களை எடுத்து விளக்குவார். உலக வரலாற்றில் இமயமலைக்கு ஏற்றம் தருகிற நாடாக இந்தியா இருப்பது போலவே உலகம் முழுவதும் தமிழ் உணர்விற்கு தாய் வீடாகவும் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு திருமடமாகவும் திகழ்கிற குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி, இந்த இடத்தில் இப்பொழுது எண்ணி பார்க்கிற போது ஒன்று தோன்றுகிறது. பவள விழா கண்டிருக்கிற நம்மாழ்வார் அவர்கள் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருந்து மகா சன்னிதானம் அவருடைய தலைமையிலே தாவர உணர்வாளர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தொகுத்து சொல்ல வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கு வானகத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்றை நூலாக இங்கே வெளியிட்டிருக்கிற செய்தி தான் இந்த நிகழ்வுக்கு அமைந்திருக்கிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. எதை சொல்ல வேண்டும் என்று சொல்ல நுழைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் பெருமகனார் ஒன்று சொல்லுகிறார், எதுவரைக்கும் சொன்னாலும் அந்த சொல்லை வெல்ல முடியாத ஒரு சொல்லை சொல்லுங்கள் என்கிறார். பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று சொன்ன வள்ளுவப்பெருமான் அந்த சொல் என்ன என்பதை சொல்லாமலேயே மறைத்து நாம் தேடுவதற்கான ஒரு களம் அமைக்கிற பொழுது, தாவர வனவாளர்களுடைய சங்கமாக இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் திருக்குறளில் இருந்து ஒரு சொல், நேற்றிலிருந்து நிறைய 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 பேசிவிட்டு இன்னும் முடிக்க முடியாமல் தடுமாறுகிற தமிழறிஞர்களுக்கு மத்தியில் வளரும் பயிராக இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் எழுந்து வந்து ஒரு சொல் சொல்வதற்காக இங்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழி நடத்தி கொண்டு போகிற பெருமகனார் நமது காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி போலவே, சேமமுற வேண்டுமெனில் ஒரு சொற்கேளீர் என்று பாரதியினுடைய வாக்கை எடுத்து கொண்டு போவதும், உலக திருக்குறள் பேரவையோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள் திரு அமுதநடிகள் அவர்கள் இந்த அரங்கத்தில் இருப்பதும், வள்ளலாரை நெஞ்சில் இருக்கக்கூடிய ஊரநடிகள் இருக்கின்ற இந்த அரங்கத்தில் நம்மாழ்வார் தன்னுடைய முன்னோடியாக தெரிவு செய்து கொண்டிருக்கிறவர்களில் தலைமகனாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர். நேற்று முழுக்க பேசப்பட்ட செய்தியில் ஒன்று சொன்னது, எல்லோரும் தாவர உணவிற்கு வாருங்கள், எல்லோரும் தாவர உணவிற்கு வாருங்கள் என்று வலியுறுத்துகிற போது, அவர்களுக்கு தேவையான தாவர உணவை கொடுக்கக்கூடிய சூழலில் இயற்கை இருக்கிறதா என்று சிந்தித்தவர் நம்மாழ்வார். அந்த இயற்கையை அதற்கேற்றாற்போல எப்படி உருவாக்க முடியும், அதற்கு எது ஆயுதம் என்று தேடுகிற போது, நூலாயுதம் இல்லை, நூல்கள் தான் அறிவு தான் அதனை திரட்டி தர முடியும் என்று பார்க்கிற போது, அந்த அறிவிலே இருந்து வேளாண்மை துறையிலே படிக்கப் போன நம்மாழ்வார், இது பொய் சொல்லுகிறது, நம்மை ஏமாற்றுகிறது, உண்மையான அறிவை பெற வேண்டுமானால் தமிழர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையோடு போய் இருந்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிற போது படித்தவற்றை தூக்கி எடிந்துவிட்டு ஒன்றை சொல்லுகிறார், அடி காட்டில நடு மாட்டில நுனி வீட்டில், அடி காட்டில நடு மாட்டில நுனி வீட்டில, இது என்ன என்று கேட்கிற பொழுது எளிமையாக தெரிந்தவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், நெல், அறுத்த நெல்லின் அடிப்பகுதியை நிலத்திலே விட்டுவிட வேண்டும், இடையில் இருக்கிற பகுதியை மாட்டிற்கு கொடுத்து விட வேண்டும், எஞ்சி இருக்கிற நெல்லை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும், இந்த மூன்றில் ஒன்று தடைப்படுமானால் இந்த இயற்கை சூழல் சிதைந்து போய்விடும், எனவே வேர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்னாலே எழுதுகிற பேனாவை தூக்கிவிட்டு கலப்பை ஏந்தி கொண்டு களத்திற்குள்ளே இறங்கப் போய் செய்தது திருவள்ளுவர். எல்லா இடங்களிலும் வள்ளுவரை சொல்லுகிறார், கொல்லாமையை புலால் மறுத்தலை மருந்தை எல்லோரும் தொட்டு காட்டியதற்கு பிறகு இந்த இடத்தில் வள்ளுவர் சொல்லுகிற ஒரு சொல், அதுதான் இந்த அரங்கத்திற்குள்ளே நான் சொல்ல வேண்டிய சொல். வள்ளுவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது, மண்ணகத்தில் தோன்றினாலும் கூட வானகத்தை வசப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று பேசுகிற திருக்குறள் வையத்தில் வாழ்கிற மனிதர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமா என்று சிந்திக்கிற பொழுது அவர்களுக்கு எது உணவு என்று தெரிவு செய்கிற போது, தாவர உணவுதான் என்பதற்கு அவர் தெரிவு செய்வதற்கு எல்லா இடங்களிலும் இணைத்து பார்க்கிற ஒரு சொல் புல். புல் என்றால் அற்பமானது என்று பொருளிலே நாம் கையாளுகிறோம், புல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு, பொருந்துதல் என்று பொருள் உண்டு. மார்புற பொருந்துக புல்லுக என் மார்பை என்று கம்பன் இராமாயணத்தில் எல்லா வெற்றிகளையும் முடிந்து போனதற்கு பின்னால்
எல்லோருக்கும் எல்லா பரிசும் கொடுத்திருக்கிற ராமன் சொல்லுகிறான், அனுமனை அழைத்து கொண்டு இந்த வெற்றி எனக்கு தந்திருக்கிறாயே, உனக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது, என்னையே எடுத்துக்கொள், என் மார்பினை பொருந்துற புல்லுக என்று சொல்லுகிற போது புல் என்பதுதான் அடிப்படையாக தோன்றுகிறது. அறத்துப்பாலிலும் வருகிறது, பொருட்பாலிலும் வருகிறது, காமத்துப்பாலிலும் இணைத்து சொல்லுகிற பொழுது கவிஞர் செப்பி அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு நூல் சச்சிதானந்தன் என்கிற மலையாள கவிதை. அவர் சொல்லுகிறான், எல்லாருடைய கவிஞனுக்கும் ஒரு குலக்குறி உண்டு, ஒரு குல சின்னம் ஒன்று உண்டு என்று வைத்து பார்த்தால் தமிழில் தோன்றியிருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு குலக்குறியாக கண்டிருப்பது புல்தான். இந்த புல் மண்ணிலே வளர்கிறது, மண்ணிலிருந்து மெல்ல எழுகிற ஒரு சிறு தாவரம்தான். ஆனால் அதனுடைய லட்சியம் எவ்வளவு உயர்வானது தெரியுமா? வானத்தை நோக்கி உயர்கிறது. விசும்பின் துளிவெழின் அல்லால் வானத்தை கீழே இறக்கி கொண்டு வந்து நம் கையிலே கொடுத்து அந்த அமுதத்தை பருக திரும்பி கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு என்றால் புலாலுக்கு அல்ல, புல்லுக்குத்தான் என்று வள்ளுவன் முதலில் கண்டு சொல்லுகிறான். விசும்பின் துழி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது என்று சொன்னால் வானத்தில் இருக்கக்கூடிய அமுதத்தை, தேவர்கள் உண்பதாக புராணம் சொல்லுகிற அமுதத்தை நம் கையருகிலே அல்ல நம் இதயத்திற்குள்ளும் உடலுக்குள்ளும் சேர்க்கக்கூடிய ஆற்றலை ஒரு புல் செய்கிறது. இந்த புல் மட்டும் என்று குறுகிவிட்டால் அது புல்லறிவாண்மை என்றும் எச்சரிக்கிறது. புல்லின் நீண்ட வளர்ச்சி மூங்கிலாக வளர்கிறது. எங்கள் பரம்பு மலையை சார்ந்திருக்கிற வள்ளல் பாரியை பாடிய கவிஞர் கபிலர் சொல்லுகிறார், உழவர் உழாதன பயன் நான்கு ஆகும், ஒன்று தேன், இன்னொன்று திணை, இன்னொன்று மூங்கில் அரிசி. எங்கள் பகுதியில் வழங்குகிற வள்ளிக்கிழங்கு மூங்கில் அரிசி எப்பொழுது காய்க்கும்? புல்தான். புல் முற்றி நாடு எங்கும் பஞ்சம் வந்தபோது கூட மக்கள் பட்டினி கொடுக்கக்கூடாது என்பதற்காக மூங்கில் அரிசியிலிருந்து வெடித்து சிதறுகிற மூங்கில் அரிசி சின்ன உயிருக்கும் உணவாகிறது, பெரிய உயிராக இருக்கிற யானைக்கும் உணவாகிறது என்று சொன்னால் புல்தான் அந்த அமுதத்தை கொண்டு வருகிறது. புலால் என்பதற்கு நேற்று தே முருகசாமி அவர்கள் சொல்கிறார்கள், புல் அல்லாததை மறுப்பது, உடன்பாடு இல்லாத ஒன்றை நீக்குவதுதான் மறுத்தல். எனவே உணவாக, உணவு தருகிற எல்லா உயிரினங்களுக்கும் உணவாக இயற்கை தாவரத்தை பற்றி நம்மாழ்வார் பேசுகிற போது சொன்னார், செயற்கை உரங்கள் வேண்டாம் என்றால் அவற்றுக்கு இருவதற்கு என்ன உரம் என்றால் இயற்கை உரம். இயற்கைக்கு உரமாக இருக்கக்கூடிய ஆற்றலும் புல்தான் உண்டு. நிறைவாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். கிராமத்து வழக்கத்தில் ஒருவரை வாழ்த்துகிற போது ஒரு தொடர் சொல்லுவோம், நீள சொல்ல வேண்டாம், வரப்புயர என்று அவை சொல்லுவதுதான் எங்களுக்கு அடிநாதம். வரப்புயரா என்று சொல்லுவது போல ஒரு சொலவடை நம்மிடத்திலே உண்டு. ஒருவரை எப்படி வாழ்த்துவது என்றால் ஒரு வார்த்தை உண்டு, ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி. தாவர உணவு, தாவர உணவு என்று நாம் பேசுகிறோமே, தாவர உணத்தினுடைய ஒட்டுமொத்த பட்டியலையும் இந்த ஒரு சொலவடை நம்முடைய கிராமத்து மக்கள் சொல்லுகிறார்கள், ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி. ஆலமரம் மேலே வளர்ந்து வளர்ந்து ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கூடுவதற்கு நிழல் தருகிறது, இது பூமிக்கு மேலே நடத்துகிற புரட்சி. ஆனால் அருகம்புல் இருக்கிறதே அந்த புல்தான் இந்த பூமியினுடைய அடிநாதகமாக இருந்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் உறவு பாலமாக இருந்து தழைத்து வரக்கூடிய வேராக இருக்கிறது, எல்லா உயிரினங்களுக்கும் உணவு தருகிறது. இன்னொன்று சொல்ல வேண்டும், விலங்கு மிருகம் இவற்றை அடித்து உண்ணுகிற உணவு புலால் உணவாக இருக்கிற போது விலங்குக்கும் உணவாகி தனக்கும் உணவாகி வரக்கூடியது புல்தான். அதிலிருந்து எத்தனை கிள்ளி எடுத்தாலும் அது என்றைக்கும் நிரந்தரமாக வாழ்கிற அறிவு ஜீவி போல் அந்த புல்தான் திகழ்கிறது. எனவே தாவர உணவாளர் சங்கமம் இன்றைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்க வேண்டியது. தாவர உணவாளர்கள் சங்கமமாக மட்டும் இது இருந்துவிடக்கூடாது, புல்லை போல எல்லாவற்றிற்கும் இருந்து உதவி செய்கிற உணர்வாளர்கள் சங்கமாகவும் இது மாற வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டுமேயானால் ஒரு புல் போல இருந்து வானகத்தை பூமியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தை எடுத்து போகிற இந்த அரங்கத்தில் தாவர வர்க்கத்தை வளர்ப்பதற்கும் இயற்கை வேளாண்மைக்கு நாம் கை கொடுக்க வேண்டும். நேற்று தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் சொன்னார், எல்லா தெருக்களிலும் போய் முழக்கமிடுவதில் பயனில்லை, அந்த கடைகளுக்கு பதிலாக மாற்று கடைகள் திறப்பதற்கு இயற்கை உற்பத்தி செய்கிற தாவர உணவை கொண்டு வந்து மக்கள் சந்தையிலே கொண்டு வந்து இதற்கு மாற்று இது என்று கொடுக்க வேண்டிய அடுத்த கட்டத்திற்கு போவதற்குத்தான் நம்மாழ்வார் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதற்கான களத்தையும் காலத்தையும் கருதி இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்தமைக்கும், இந்த புல்லை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கும் நன்றி பாராட்டி, உணவுக்கும் உணர்வுக்கும் இடையில் இருக்கிற உறவில் நாம் தடுமாற்றம் இல்லாமல் எல்லா உயிரும் கைகூப்பி தொழுகிற நிலைக்கு புல்தான் உயர்த்துகிறது. அந்த புல்தான் ஆயுதம் வல்லவனுக்கு.
புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். இந்த நூற்றில் நீங்கள் இந்த நூற்றாண்டில் வல்லவர்களாக நாம் மாற வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் AK-47 அல்ல, இராணுவ முகாம்களில் இருக்கிற ஆயுதம் அல்ல, நூல் கூட இல்லை, புல்தான் ஆயுதம் என்று புரட்சி செய்தவர் நம்மாழ்வார். அதை எடுத்து செல்ல வேண்டி கருவியாக எடுத்து கொடுத்தவர் திருவள்ளுவர். எனவே புல்லுதல் என்றால் பொருந்துதல். உடலுக்கும் மனதுக்கும் பொருத்தமான உணவை எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்துக்கு பொருத்தமான நெறியை, பொருந்துகிற நெறியை எடுத்துக்கொள்வதற்கு புல்லே ஆயுதம். வல்லவர்களே, புல்லை ஆயுதமாக கொள்ளுங்கள். நல்லவர்களே, இந்த நல்ல வாய்ப்புக்கு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.